திபெட்டன் ஃபுட் இருக்கு, இதனால துக்பா பேர். இது பேரு நம்ம ஏரியாவுக்கு லோக்கலாக கொஞ்சம் மசாலா, இந்தியன் மசாலா கொஞ்சம் ஃப்ளேவர் ஃப்ளேவரோட கூட பார்க்கலாம்னா ட்ரை பண்ணவும் நல்லாவே இருந்தது. திருக்குறள்லாம் பண்ண மசாலாங்க இந்த இது தூமலை பேஷன் தான். நம்ம ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஏதாச்சும் பண்ணணும், ஐ மீன் ஃபுட்லேயே ஏதாச்சும் பண்ணலாம், எக்ஸ்போஜர் கிடைக்கணும்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைஸ் இங்கே 7 வெரைட்டி இருக்குது. டெரியாக்கி சிக்கன் வந்து ஜிஞ்சர் ஃப்ளேவர். ஆக்சுவல் ரேட் பார்த்தா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அது. டெரியாக்கினா சாஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இருந்தாலும் நிற்கணும், இனிக்காக நிற்கணும் தான் அந்த சாஸ் கொண்டு வந்து நம்ம பண்ணுறது. மேன்ச்சோ வியாவ செட் ஆஃப் கஸ்டமர் இருக்காங்க. ஷாங்காய் வந்து பிரியாணியில் இந்த ஸ்டார் இருக்குல்ல அந்த அந்த அரைச்சி போட்ட ரைஸ் அது. ஆக்சுவலாக க்ரீன் கலர் அந்த ரைஸே, ரைஸ் க்ரீன் கலர் தான் இருக்கும். இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஜானர், கம்ப்ளீட் வேற ரகத்தில் இருக்கு. ஷாங்காய் ஓகே, ஷாங்காய் ஃப்ரைட் ரைஸ். சரி, நீங்கள் ஏதாவது இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு காய் பேரை சொல்லி கேட்கணும் கரெக்டா. ஹலோ, வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ். நான் எங்கே இருந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மொகப்பேர்லேருந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மொகப்பேரில் நான் ரீசென்ட் டேஸாக நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அது எல்லாத்துக்கும் யார் காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம கார்த்திக் எக்ஸ்ப்ளோரர் கார்த்திக் தான். அதுமாதிரி மொகப்பேர் மக்களுக்கும் ரொம்ப நன்றி. நிறைய கடை இப்பெல்லாம் சஜஷன் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஏதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நல்ல கடை இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிட்டு நாங்கள் போய் வீடியோ பண்ணுறேன். ப்ரோ பற்றி சொல்கிறேன், ப்ரோ வந்து கார்த்திக் எக்ஸ்ப்ளோரர், அவரோட சேனலையும் மறக்காமல் எல்லாரும் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ரோ இந்த கடை எந்த இடத்துல இருக்கும் நம்ம சரியாக சொல்கிறீங்களா? இது கரெக்டாக சொல்லணும்னா பெஸ்ட்டு மசூதி சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இந்த பக்கம் எம்ஆர்வி ஹாஸ்பிட்டலும் ஒரு ஹாஸ்பிட்டலும் இருக்குது மக்கள். எங்களுக்கு இப்படி ஆப்போசிட்டில் இருக்குது. அண்ட் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ட்ரக்குங்க. ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நீங்கள் அங்கெல்லாம் சாப்பிடாத ஒரு வித்தியாசமான மெனு, ஒரு குசைன்னு நீங்கள் சொல்லலாம். ஆமாம், ஒரு சமையான ஐட்டம் இருக்கான் துப்பா. என்னோட பேர் ஹரிகணேஷ். ஷாப் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் அது கரெக்டாக. பேஷன் தான் நண்பா எனக்கு இது. ஆக்சுவலி நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஏதாச்சும் பண்ணணும், ஐ மீன் ஃபுட்லேயே ஏதாச்சும் பண்ணலாம். நான் ஒரு 5 இயர்ஸ் பிஃபோரே வந்து பிசினஸ்லாம் பார்த்தேன். ஃபுட் ட்ரக்கில் வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் பார்த்தேன், ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி பண்ணலான்ட்டு பார்த்தேன். பட் அங்கே டியூ டு சம் பொலிட்டிக்கல் இஷ்யூனால அது பண்ண முடியல, அங்கே சப்போர்ட்டும் கிடைக்கல. தென் நான் ஒரு 4 இயர்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டேன். அகைன் ஓகே பண்ணலாமே, நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்போஜர் கிடைக்கணும்ன்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் ப்ரோ. இல்லை ப்ரோ, நான் வந்து வேசார்பட்டி பேசிக்கலாம், நான் இந்த ஏரியாவும் இல்லை. ஸோ அத்தை வந்து நான் வந்து 12 ரூபா வந்து நான் சாப்பிடும் போது சர்மா எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக அத்தை வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அத்தை ஓகே அத்தோ ஒன்று இருக்குது. இவங்கள்ட்ட கேட்டது இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு இருக்குது செஃப் கிட்டே. இல்லை டிபெட்டன் ஒரு ஃபுட்டு இருக்குது, இதனால துக்பா பேர். இது பேர் THUKPA துக்பா. சரி ட்ரை பண்ணு டேஸ்ட் பார்க்கலான்னா அவன் அந்த ரியல் துப்பா என்ன பண்ணுவாங்க அந்த டிபெட்டியை அதை கொடுத்தான். பட் அது நல்லா இல்லை, ஏன்னா பிளெண்டாக இருந்தது. நான் என்ன சொன்னேன், இல்லைடா நம்ம ஏரியாவுக்கு லோக்கலாக கொஞ்சம் மசாலா, இந்தியன் மசாலா, இந்த கொஞ்சம் இந்தியன் மசாலா கொஞ்சம் ஃப்ளேவர் ஃப்ளேவரோட கூட பார்க்கலாம்னா ட்ரை பண்ணவும் நல்லாவே இருந்தது. ஸோ அது இங்கே லான்ச் பண்ணி வந்து சாப்பிட்டாங்க, நம்ம வந்து ரிவ்யூலாம் கேட்டோம், அப்படியே அது ஸ்லோவாக வந்து அப்படின்றது. சென்னையில் ஐ திங்க் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இருக்கா எனக்கு தெரிஞ்சு தெரியல, மேபி இருக்கலாம். ஸோ யூனிக்காக இருக்கணும், யூனிக்காக இருக்கணும்னு. ஆமாம், நம்ம சிக்னேச்சர் டிஷ் ஒன்று இருக்கணும்னு தான் நான் பிளான் பண்ணேன். லூனா வந்தால் துப்பா இங்கே நல்லாயிருக்கும் வந்துட்டு ஒரு. ஆமாம் ஆமாம் கரெக்ட். பட் ஆனால் வர்றவங்களுக்குலாம் இது தெரியுது அந்த ஃபுட். நார்த் இந்தியன்ஸ்க்கு ஆல்ரெடி ட்ராவல் பண்ணுறாங்கல்ல, இந்த டார்ஜிலிங், கேங்டாக், நார்த் ஈஸ்ட், அங்கே பிறகுலாம் பொருள் சாப்பிட்றாங்க. சில பேர் தெரிய மாட்டாங்க நேமே வந்து நிறைய பேருக்கு வாயில் நுழைய மாட்டேங்குது. திருக்குறள்லாம் பண்ண வந்து டிஷ் தான் ப்ரோ. அது இந்த சிக்கன் வந்து தெரியாக்கி வந்து ஜிஞ்சர் ஃப்ளேவர், ஜிஞ்சர் தெரியாக்கி ஒரு சாஸ் அந்த சாஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுறது. ஃபுல்லாக போன்லெஸ் தான், போன் வராது. இந்த 12 பீசஸ் டோட்டலாக வரும். ஆக்சுவல் ரேட் பார்த்தா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அது. தெரியாக்கி ஏன்னா சாஸே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ எங்கே ஓகே இருந்தாலும் ஒரு டிப், நம்ம வந்து நிற்கணும், இனிக்காக நிற்கணும்னு தான் அந்த சாஸ் கொண்டு வந்து நம்ம பண்ணுறது. ஈவன் ஷெஜ்வான் சாஸ் இவன் நாங்களே ஓன் பண்ணுறது தான், நாங்கள் வந்து வெளியிலேருந்து வாங்குறது ஷெஜ்வான் சாஸ். நான் ஒன்றொன்று கேட்குறேன், மசாலா இந்த ப்ரிப்பரேஷன்லாம் உங்கள் ஓன்? எங்கள் ஓனில் என்னோட செஃப், என்னோட பிரதர், அவர் தான் ஃபுல்லாக பண்ணுறது. நான் முடிவாக கேட்டால் முடியும், நான் பண்ணுறேன். மேபி இனிஷியல் எங்களுக்கு கஷ்டமாக இருந்து, டேஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ளேவரில் சில்லியோட அந்த ஸ்மெல் அதிகமாக இருந்து, நாங்கள் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கணும் எல்லாமே. ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் கொஞ்சம் எங்களுக்கு வந்து ஹார்ட் டேஸ் தான், அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டோம். அஜோட போட்டு அச்சு ஸ்மெல்லு அது கொண்டு வரும் உங்களுக்கு
தெரியும் ரோட்ல போகும் ஸ்மெல் அடிக்கும். ஸோ அந்த ஸ்மெல்லாம் வந்து அஜினோட போடாமல் கொண்டு வரலாம், நிறைய ஃப்ளேவர் இருக்குன்னு சொல்லி பண்ணுறதா. உங்கள் டிஷ்ஷஸ் பேர் எல்லாம் என்னென்ன லைனாக சொல்லுங்க? துக்பா, துக்பாலே வந்து வெஜ் நார்மல் வெஜ் துக்பா இருக்கு, அது வந்து பன்னீர் மஷ்ரூம் பேபிகார்ன் தென் வெஜிடபிள்ஸோட வரும். அப்புறம் எக் துக்பா வந்து எய்தர் எக் பாயில்டு எக் இல்லை ஆம்லெட். ஆமாம் ஆமாம், ஆம்லெட் அந்த ஃப்ளேவர் அதுவும் நல்லாயிருக்கும். தென் வந்து சிக்கன் துப்பா, அதே சிக்கன் போட்டு எக்கு சேர்ந்து வரும். ஸ்பெஷல் துப்பா வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி வரும், லைக் பன்னீர். ஆமாம், மேன்சோ வி ஹேவ் அ செட் ஆஃப் கஸ்டமர் இருக்காங்க, மேன்சோ லைக் பண்ணுவாங்க. ஷாங்காய் வந்து பிரியாணியில் இந்த ஸ்டார் இருக்குல்ல, அந்த அந்த அரைச்சி போட்ட ரைஸ் அது ஆக்சுவலாக அந்த ஃப்ளேவரில் வருது. க்ரீன் கலர் அந்த ரைஸ் ரைஸ் க்ரீன் கலரில் இருக்கும் அந்த ரைஸ். அண்ட் புட்ரகா போடுறது எப்படி உங்களுக்கு நல்லா இருக்கா? எப்படி சேலஞ்ச் இருந்தது ப்ரோ? இப்போ எனக்கு என்னென்னா காஸ்ட் கட்டிங் ஒன்று இருக்குல்ல, இப்போ நான் ஒரு கடை பார்த்தேன்னா அது 50,000 வாடகை குத்தி ஆகணும், அது 60,000 சம்பாதிச்சு நான் வந்து எனக்கு 2 lakhs இன்கம் வரணும். ஸோ இதெல்லாம் பார்த்து ஓகே இங்கே வச்சு இந்த பிளேஸ் வந்து ஆக்சுவலி இப்படி இருக்காது, இது ஒரு ரொம்ப ஒஸ்டாக இந்த பிளேஸ் நான் ஓகே இது பிஸ்னஸ் ஆங்கிள் வச்சேன், ரெடி பண்ணி இங்கே வச்சுருந்தான், ரெடி பண்ணி பர்மிஷன்லாம் வாங்கி ப்ராப்பராக பண்ணிருப்பான். ஸோ எஃப்எஸ்ஏ ரெஜிஸ்டர் இருக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட். ஆமாம், வி ஹேவ் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ ரெண்டுமே இருக்கு. சரி, உங்கள் ஷாப்போட லொக்கேஷன்? இது மொகப்பேர் வெஸ்ட்டில் இருக்குது, மொகப்பேர் வெஸ்ட்டில் மசூதி ஆப்போசிட்டில் இருக்குது, தென் ஆப்போசிட்டில் எம்எம்ஆர் ஆர்வி ஒரு ஹாஸ்பிட்டல் அது ஹாஸ்பிட்டல் டயங்கனல் ரெண்டுமே லேண்ட். ஆமாம், லேண்ட் அண்ட் டைம் என்ன டைம்? வி ஸ்டார்டட் 6:30 மேக்ஸ் அண்ட் க்ளோசஸ் 11:30 ஷார்ப்பாக அந்த டைம். ஆமாம், இன்னொரு 1 month ஷீ கபாபு சிக்கன் தவா ஃப்ரை சிக்கன் வடை அதுவும். ஆமாம், அந்த ஃப்ளேவரும் கொண்டு போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நான் 2 months ஆகுது சிக்கன் ரைஸு தந்தூரி இதெல்லாமே பிடிக்கும். ஆமாம், டிபெட்டியன் டேஸ்ட் வருது ஃபீல் பண்ணுறேன், அதனால் டெய்லி வந்துட்டு ஒரு ஜஸ்ட் டச் பண்ணி அப்படி போயிட்டு இருக்கேன். ஸோ மக்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பாட்டு வந்துட்டோம். ஸோ என்னென்ன கிடைக்குதோ அதில் வந்து ஸ்பெஷலான ஐட்டமாக பார்த்து நாங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வாங்கியிருக்கோம். தலைவர் உங்கள் பக்கத்தில் என்ன இருக்குது? எனக்கு இது பேர் தான் தெரியும், இது பேர் துப்பா. நீங்கள் சொல்லுங்கள் கரெக்டாக. இப்போ பாரு, இப்போ பாருங்க. மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டான் காட்டே இருமே மாட்டிக்கிட்டான். துப்பா தெரியும். பேசல இந்த வயிட்டு முக்கியமா இவ்வளவு பெருசு இருக்கு, இதை விட்டுட்டீங்களே. சொல்லுங்க, சிங்கப்பூரா? ஷாங்காய் ஃப்ரைட் ரைஸ். ஓகே, ஷாங்காய் ஃப்ரைட் ரைஸ். சரி, நீங்க ஏதாவது இப்ப நீங்க ஏதாவது ஒரு காய் பேரை சொல்லி கேட்கணும் கரெக்டா. இதுல மாங்காய் இருக்குமா ப்ரோ? மதுரை வீரன் தானே. இதான் வந்ததுல இருந்து யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த கவுண்டர் போறீங்க. எங்கேயோ போயிட்டீங்கன்னு வாங்கின பாருங்க. இதுல இருக்கிறது வந்து ஒரு லைம், ஒரு லெமனோட ஒரு சின்ன கட் பீஸ். ஐ திங்க் இது வந்து உள்ள ஸ்க்வீஸ் பண்ணி விடுவோம். ஆமா ஆமா, புளிஞ்சு விட்டு விட்டு எல்லாரும் ஆபரேஷன் பண்ணுவோம். போட்டுறோம். முட்டை பீஸ் வச்சிருக்காங்க, சிக்கன் வச்சிருக்காங்க. நான் எல்லாத்தையும் சொல்லி உள்ள ஒரு மேட்டர் இருக்கு. பேபி கார்ன் வேற உள்ள நூடுல்ஸ் எனக்கு பேபி கார்னோட எடுத்திருக்கேன். போல மக்களே, அவர் என்ன வெறும் ஸ்பூனோட இருக்காரு, அவருக்கு ஏதாவது ரெண்டு பீஸ் கொடுங்க. என்ன ப்ரோ, என்னென்ன டேஸ்ட்லாம் தெரிஞ்சு? கொஞ்சம் புளிப்பு இருக்கு, ஒரு மைல்டான கசப்பு இருக்கு, சோயா சாஸ் சோயாவோட ஒரு ஒரு காரம் இருக்கு. இனிப்பு மட்டும் இதில் இல்லை, மிச்சம் எல்லாமே இருக்கு. இனிப்பு இல்லை, மீதி எல்லாமே இருக்கு. அண்ட் இதில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேபி கார்னும் போட்டிருக்காங்க, அண்ட் கேப்சிகம் அண்ட் எல்லாம் போட்ட ஒரு பிளெண்டுங்க. ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிஷ் ஆஃப்ட்ட ஃபீல் வரும். அண்ட் நார்மலாக நிறைய பேர் நினைப்பீங்க என்னடா அது, ஏன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னும் போது இது மேபி நீங்கள் அத்தவ கூட மேபி சில பேர் யோசிக்கலாம், பட் அதுக்குள்ளே யோசிக்காதீங்க. இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஜானர், கம்ப்ளீட் வேற ரகத்தில் இருக்குது, செம்மையாக இருக்கு. நீங்கள் ராமனோட ஒரிஜினல் நூடுல்ஸ் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாட் இண்டியன், ராமனோட ஹக்கா தாங்காய் இந்த மாதிரி நிறைய நூடுல்ஸ் வெரைட்டிஸ் இருக்கும். அதில் சாப்பிட்டீங்கன்னா ஒரு சில டேஸ்ட் வரும். அதோட பிளெண்ட்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி எக்லாம் போட்டு செம்மையாக இருக்குது. அண்ட் எல்லாம் சாப்பிட எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. நான் அடுத்த இடத்துக்கு போகிறேன். நல்லா சாப்பிடலாமா? இப்ப அடுத்தது டெரியாகி சிக்கன். டெரியாகியா? டெரியாகி காரமா இருக்கும் நினைக்கிறேன்ல. இல்ல, சாப்பிட்டு பாருங்க, அங்கதான் டிஸ்ட் இருக்கு. அங்க வச்சிருக்கீங்க எதுவுமே டிஸ்ட். தெரியாக இது ஒரு நம்மளுக்கு சில்லி அதெல்லாம். ஆமாம், சில்லி கேப்சிகம் வந்து மக்களே மிளகா உடைய அலுமினோமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செம்மையாக இல்லை ப்ரோ, இது இன்னொரு பிளேட் கூட போகலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வர்த்து நல்ல நல்ல. ஆக்சுவலி
பார்க்க ரொம்ப ஸ்பைசியான டிஷ் மாதிரி இருக்கு, பட் சாப்பிடும் போது அந்த ஸ்பைசினஸ் எதுவும் இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி சட்டில் திங் ஆல்சோ, மீடியமா இருக்கு, நல்லா இருக்கும். இப்ப இதுக்கு பேர் சொல்லுங்க, நான் இன்ட்ரோலயே சொன்னேன், இது என்ன பேர் சொல்லுங்க மேல இருக்க இதை பார்த்து நீங்க நீங்கள் ப்ரோ ரொம்ப டேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பார்பிக்யூ பிளேட்டர் வந்து ரொம்ப ட்ரைடு ஒரு பீஸ் நம்ம சாப்பிட்டோன்னா ஒரு ஒரு ஃப்ளாட்டான டேஸ்ட் கிடைக்கும். இந்த பார்பிக்யூ சாஸோட ஃப்ளாட்டர் டேஸ்ட் அப்படின்வாங்க, அந்த மாதிரி ஒரு ஈக்குவலைஸ் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப மைல்டாக இருக்குது, அதுக்கு அதுக்கு ரொம்ப மைல்டன்ஸ் இருக்குது. அடுத்தது போகலாம் ப்ரோ, நைஸ் ஒன் ப்ரோ. இன்னொரு ஸ்டார்டர், ஸோ கோஆபரேஷன் பண்ணிடுவோம். ஆக்சுவலி மதுரை சைடில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு குடல் போட்டு பண்ணுவாங்க, வெங்காய குடல்லாம் பண்ணுவாங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஊர் ஐட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு ஒரு சைனீஸ் டச் இருக்குது ஒரு டிஷ்னு சொல்லாமே. பட் ஆனால் ப்ரோ இது சாப்பிட்டு இது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு சமையான ஸ்பைஸ் நாக்கில் வருது. லேட்டாக பொறுமையாக இதில் இனிப்பு வருது, இல்லை ஸ்பைஸ் வருது, சாப்பிடுவோம் அதை புரிஞ்சு. இது சீ ஃபுட் சீசனிங் மாதிரி இருக்குல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா மூணுமே ஒரு ஒரு ரகத்தில் இருக்கு, டேஸ்ட் செம்ம டிஃபரன்ஸ் தருது. செம்ம கார்லிக் கோல்டன் ஃப்ரைட் பண்ணி சாப்பிடுங்களா, அது மேலே ஒரு மசாலா இருக்குங்களா, கரெக்ட் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நான்வெஜோட பக்கா இது இதில் கிடைக்குது நம்மளுக்கு. அண்ட் இதில் ஒரு ஸ்பைஸ்னஸ் இருக்கு, அது முடிச்சு வாயில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்ச தெரியும், சாப்பிடும் போது தெரியும். கார்லிக் பற்றி சொல்லுங்க ப்ரோ, ஏதாவது சொல்லி விடுங்க ப்ரோ. நான் ஒரு பெரிய கார்லிக் ஃபேன் ப்ரோ. கார்லிக் செம்மையாக ஃபைனாக சாப் பண்ணி கருக விடாமல் அப்படியே இங்கிட்டு ஒரு வருவல் அங்கிட்டு ஒரு வருவல் அப்படின்ற மாதிரி பொன்னிறமாக வறுத்து அதை மேலே தூவி விட்டுருக்காங்க. கார்லிக் ஃபேன்ஸ்லாம் என்ன மாதிரி கார்லிக் ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்கன்னா வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். கார்லிக் சாப்பிடுங்க, நல்லது வயிற்றுக்கும் நல்லது, யாசிக்கும் நல்லது, யாசிக்கு ரொம்ப பிடிக்கும். கார்லிக் ஆக்சுவலி இட்ஸ் ஹெல்த்தி ஒன் ஆல்சோ இல்லையா. இப்போ இதில் மேலே கொஞ்சம் போடும் ப்ரோ, அதே சாப்பிடும். இப்போ அந்த நம்ம க்ளோஸ்அப்பில் உள்ள தள்ளுறோம், எல்லாத்தையும் தள்ளி விடுங்க ப்ரோ, போயிட்டு போகுது. இதை பார்க்குறது ஏதோ பிரியாணி மேலே தவக்கறி வச்ச மாதிரி இருக்கு. நம்ம பிரியாணி தவக்கறி சாப்பிட்டு சாப்பிட்டு அதை தான் தோணுது. தலை வா தலை சாப்பிடுங்க தலை. ஸோ ஃபஸ்ட்டு மக்களே ரைஸ் மட்டும் போயிடுவோம். ஒரு பார்க்கறதுக்கு ஏதோ டப்புன்னு பார்க்கறது மஞ்சள் கலர் தானே, லெமன் ரைஸ் மாதிரி தெரியுதுல்ல. டேஸ்ட்டு பாருங்க, மங்களகரமாக மஞ்சள் மஞ்சள் கலர் ரைஸில் முடிக்கிறோம். செம்மையாக இருக்குது, இதுலேயுமே நல்லா கார்லிக் வாசம் அடிக்கிறது இருக்குது, சட்டிலான இருக்குது. ஆனால் இவங்க வந்து ஒரு சாஸ் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி என்னால் ஏன்னா அது அவங்களுடைய ஓன் ப்ரிப்பரேஷன் பற்றி நம்மளால் நிறைய சொல்லக்கூடாது. நீங்கள் அதை வந்து சாப்பிட்டு பாருங்கள், யூ கேன் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். மற்ற ஷாப்புக்கும் இந்த ஷாப்புக்கும் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக. அடுத்து வந்து பீஸை வச்சு ஒரு ஷாட்டு flavors bursting out. இது mix பண்ணி சாப்பிடும்போது செம்மையா இருக்கு. ஒரு ரைஸும் ஒரு தெரியாக்கியில் ஏதாவது ஒன்று வாங்கினா நல்லா இருக்கும் போல. இல்லை நம்ம வந்து ஒரு துக்கா வாங்கினோம் போதும். இதில் வந்து நார்மலாக நம்ம சாப்பிடும்போது சர்டன் ஃப்ளேவர் மட்டும் தான் தெரியும், நார்மலாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடல. இதில் வந்து ஒரு மல்டி டேஸ்ட் இருக்கும், அதை சொல்லுவோம். இனிப்பு தாண்டி மற்ற டேஸ்ட் அனைத்தும் ரொம்ப மிக்ஸ்டாக தெரியுது, எல்லாத்துலேயுமே சரி நல்லாயிருக்கு. அண்டு நம்ம ஆரம்பிச்சிருந்து அப்படியே ஆரம்பிச்சு இப்போ வந்தால் ஃபைனலாக சாப்பிடும்போது எல்லாத்தையும் சாப்பிட்றதுனால நமக்கு ரொம்ப கொஞ்சம் ஸ்பைஸியாக தெரியுதுன்னு நினைக்கிறேன்ல. ஆமாம் பாருங்கள், முந்திரி முந்திரி ரைஸ் நல்லாவே இருக்குது, டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வருது. எல்லாமே ஆக்சுவலி ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ப்ரோ, எதுவும் குறை சொல்ல முடியாது. ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு இது நிஜமாலே ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய மோர் தென் ஆவரேஜ். இதை தாண்டி நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற ரைஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். அண்ட் இன்னொன்று வந்து நான் அவர் முன்னாடியே சொல்லியிருப்பாரு, ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பீப்புள் வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். இட்ஸ் டேர், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டேஸ்ட் குவாலிட்டி நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டே உங்களை வந்து ஒரு காம்படிஷனில் வந்து டஃப்பாக வந்து நிற்கும், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அண்ட் துக்கா ட்ரை பண்ணுங்கள், ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். எனக்கு வந்து எப்போவுமே ஒரு ஃபுட்டு சாப்பிட்டேன்னா நார்மலாக ஒரு புளிப்பு காரம் இனிப்பு கூட மிகிட் இன் சம் ப்ராடக்ட், பட் ஒரு ஒரு கசப்பான ஒரு டச் இருந்தது அதில், ஒரு மாதிரி வித்தியாசமான டச். இட்ஸ் நாட் ஒரு டாமினாக இல்லை, பாவக்கா பஸ் ஸ்டாண்ட் எல்லாருக்குமே தெரியும் வெஸ்ட்ல. அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் உள்ள வந்தீங்கன்னா வெஸ்ட் மசூதி, அந்த மசூதிக்கு அப்படியே ஆப்போசிட்ல திரும்பினீங்கன்னா லூனா ஷாப்பை நீங்க பார்க்கலாம், லூனா ஃபுட் ட்ரக். வந்து ஜாலியா சாப்பிட்டு சந்தோஷமா போங்க, வித்தியாசமான ஃபுட்டை சாப்பிட்ட ஃபீல் கண்டிப்பா கிடைக்கும், ஐ கேன் கேரண்டி தட். சொல்லி வாஷ் எங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நட்புடன் பக்கட பாய்ஸ் மீ நியாஸ் அண்ட் என் கூட காபி எக்ஸ்போ, அதுக்கு பின்னாடி காசி காசி, அவ்வளவுதான், கதை முடிஞ்சு போச்சு. பை. 365 நாளைக்கு தியேட்டர்ல ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன், இந்த விவரம் தானா என் மூலதானா.